வணக்க நண்பர்களே, தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவர் சேதுராமன். தஞ்சாவூர் சிட்டிய ஒட்டுனாப்புல சேதுராமனுக்கு 20 ஏக்கர் நிலம் ஒரே இடத்துல இருக்கு. தன்னுடைய நிலத்தை எத்தனை ரியல் எஸ்டேட்காரங்க விலைக்கு கேட்டோம், விவசாயத்தின் மேலுள்ள மரியாதையால சேதுராமன் அந்த நிலத்தை விற்க மறுக்கிறாரு. என் காலத்துல மட்டுமில்ல, என் பையன் காலத்திலயும் நிலத்தை விற்க அனுமதிக்க மாட்டேன், சோறு போற நிலத்தை நான் விற்க மாட்டேன்னு சொல்லி சேதுராமன் வைராகியமா இருக்காரு. சேதுராமனுக்கு ஒரே ஒரு மகன் மட்டும் இருக்காரு, அவருடைய பெயரு ஆகாஷ். ஆகாஷ் சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய தந்தை சேதுராமனோட அரவணைப்பில் தான் வளர்ந்தாரு. ஏன்னா ஆகாஷுக்கு 2 வயசு இருக்கும் பொழுது சேதுராமனோட மனைவி இறந்து போயிட்டாங்க. சேதுராமனுக்கு விவசாயத்து மேல எந்த அளவுக்கு காதல் இருக்கோ அதே மாதிரி தன்னுடைய மனைவி மேலையும் அதிகப்படியான அன்பை வச்சிருக்காரு. அதனால தன்னுடைய மனைவியை தவிர வேற எந்த பெண்ணையும் மனைவியை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்த கல்யாணம் பண்ணிக்காம தன் மகனை தனிமரமா இருந்து வளர்த்துட்டு வந்திருக்காரு சேதுராமன். ஆகாஷுக்கு சேதுராமன் அப்பாவா மட்டும் இல்லாம ஒரு அம்மா போல இருந்து அரவணைச்சு அந்த குழந்தைய நல்லாவே வளர்த்து வந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில ஆகாஷ் நல்லா வளர்ந்து பெரியவனாயிட்டான். இப்போ ஆகாஷ் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில எம்டெக் முடிச்ச கையோடு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டு ஒரு மிகப்பெரிய கம்பெனில நல்ல பொசிஷன்ல வேலை பார்த்துட்டு வராரு. சேதுராமன் சின்ன வயசுல இருந்து மனிதாபிமானம் உள்ள மனிதரா இருப்பாரு. கஷ்டம்னு சொல்லி யாரும் வந்தாங்கன்னா தன்னுடைய கையில் இருக்கிற காசை கணக்கு பார்க்காம கொடுத்து உதவுவாரு. அந்த அளவிற்கு நல்ல மனிதனா இருப்பாரு சேதுராமன். இதனால ஊருக்காரங்க சில பேர் சேதுராமனை இளிச்சவயன் சேதுராமன் சொல்லி கிண்டல் பண்ணி பேசுவாங்க. ஆகாஷ் சின்ன பையனா இருக்கும் பொழுது சேதுராமன் தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு தீபாவளி டிரெஸ் எடுக்க போறாரு. அந்த டைம்ல துணி வாங்கிட்டு திரும்ப வரும் பொழுது ஷாப்பிங் மால் வாசல் இருக்கிற பிச்சைக்காரங்கள்ட்ட ஆளுக்கு 50 ரூபா கொடுப்பா அப்படின்னு சொல்லி 2000 ரூபா கொடுக்குறாரு சேதுராமன். இதை பார்த்துட்டு ஆகாஷ் என்ன சொல்றான்னா, என்னப்பா இவளுடைய ஃப்ரெண்டோட அப்பாலாம் பிச்சைக்காரங்கள்ட்ட 5 ரூபா மட்டும்தான் தருவாங்க, நீங்க என்னடானா ஆளுக்கு 50 ரூபா தர சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி விளையாட்டா கேட்கறான் ஆகாஷ். சேதுராமன் சொல்றாரு, நம்ம ஒருத்தவங்களுக்கு பிச்சை போட்டா அந்த காசை பிச்சை நினைச்சு போடக்கூடாதுப்பா, ஒரு உதவியை நினைச்சுதான் போடணும். பிச்சை எடுக்கிறதே பொழப்பா வச்சிருக்காங்க பத்தியா, அவங்களுக்கு வேணும்னா 2 ரூபா 3 ரூபா தரலாம், ஆனா வாழ்றதுக்கு ஒரு வழியும் இல்லாம பிச்சை எடுக்கிறவங்களுக்கு நாம உதவிதான் செய்யணும். நான் 2 ரூபா போட்டா அதை வச்சுக்கிட்டு அவங்களால ஒரு டீ கூட குடிக்க முடியாது, 50 ரூபா கொடுத்தா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வச்சுவாங்க இல்லையா, அதான் நான் 50 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அப்பா சொல்றாரு. ஆகாஷ், நீயே நாளைக்கு பெரியவனா ஆன பிறகு அப்பா மாதிரியே நிறைய பேருக்கு உதவி செய்யணும், புரியுதா அப்படின்னு சொல்றாரு சேதுராமன். இப்போ ஆகாஷும் வளர்ந்து ஒரு பெரிய ஆளாயிட்டு ஒரு கம்பெனில நல்ல வேலையில இருக்கான். ஆகாஷ் தன் கூட வேலை பார்க்கிற பிரேமாங்கிற பெண்ணை 4 வருடமா லவ் பண்ணிட்டு வரான். இது சேதுராமனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் தன்னுடைய மகனோட ஆசைக்கு குறுக்க நிக்கல சேதுராமன். மகனுக்காக வாழ்ந்த சேதுராமன் தன்னுடைய மகன் எது பண்ணாலும் அதுக்கு பச்சை கொடி காட்டிடுவாரு. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய மகனுக்கு கல்யாண வயசு வந்ததால ஆகாஷுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க முடிவு பண்றாரு சேதுராமன். அதனால ஆகாஷ் விரும்புகிற பெண்ணை ஆகாஷுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடறாரு சேதுராமன். வீட்டுக்கு வந்த மருமகளை மனசு கோணாம இருக்க சேதுராமன் மகன் மேல எவ்வளவு பாசமா இருப்பாரோ அதே அளவு பாசத்தை மருமகள் பிரேம கட்டையும் காட்டுவாரு. எல்லாம் நல்லபடியா இருக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் சேதுராமன் வயல்வெளிக்கு போகும்பொழுது ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல கால் உடஞ்சி வீட்டிலே படுத்து படுக்க ஆயிட்டாரு. ஒரு கட்டத்துல அடிபட்ட காலை இழக்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு சேதுராமன். ஒரு காலை இழந்த சேதுராமன் முன்ன போல விவசாயம் பார்க்க முடியல, வீல் சேர்ல வீட்டிலே தான் இருப்பாரு. எப்பவுமே வீட்டுல இருக்கிற சேதுராமன் தன்னுடைய மகன் ஆகாஷ் மனைவி பிரேம மேல ரொம்பவும் பாசமா இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு. பரவாயில்ல, நம்ம பையன் நம்மளை போலவே அடுத்த மனிதர் மேல அன்பா இருக்கான்னு சொல்லி ரொம்பவே பூரிப்படைவாரு. இப்படியே 4 வருஷம் போகுதுங்க. ஆகாஷுக்கு அழகான பையன் பிறக்கிறான். ஆகாஷ் பிரேமாவோட வாழ்க்கை ரொம்பவும் ஹாப்பியா போகுது. ஒரு நாள் சென்னையில இருக்கிற பிரேமா அப்பா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஆகாஷ் வீட்டுல தங்குறாரு. ஆகாஷோட மாமனார் சென்னையிலிருந்து வந்து வீட்டுல தங்கிட்டு போன பிறகு ஆகாஷ் திடீர்னு தன் அப்பா சேதுராம கிட்ட விவசாய நிலம் சம்பந்தமா ஒரு விஷயத்த பேசுறான். அப்பா, உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆகாஷ் சொல்லும் பொழுது, என்னப்பா என்ன பேச போற, அப்பாவோட என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா வந்து உட்காராரு சேதுராமன். அது ஒண்ணும் இல்லப்பா, நம்மள்ட்ட தான் ஏக்கர் கணக்குல நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலம் சம்பந்தமா உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சேதுராமன், என்னப்பா நிலம் உனக்கு தான் இருக்கு, நீ தான் அதை வச்சுக்க போற, அதையும் என்கிட்ட பேச போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது சரிதான்பா, நிலம் ஃபுல்லா எனக்கு தான் சொந்தம், உங்களுக்கு அப்புறம் அந்த நிலம் ஃபுல்லா எனக்கு தான் சொந்தம், இருந்தாலும் நீங்க ஒரு கொள்கையை வச்சிருக்கீங்க இல்லையா, அதனால அது சம்பந்தமா உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சேதுராமன் ஒரு நிமிஷம் யோசனை பண்றாரு. என்ன நம்ம பையன் எது நிலத்தை விற்க போறானா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அது ஒண்ணும் இல்லப்பா, என் மாமனரோட ஃப்ரெண்டு இங்க வந்து தங்கியிருந்தார் இல்லையா, அவர் சென்னையில ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாருப்பா, அவர் நம்ம லேண்டை பார்த்துருப்பார் போல, பைபாஸ் மேல அதுவும் சிட்டிக்கு பக்கத்துல 20 ஏக்கர் நிலம் அமையிறது ரொம்ப கஷ்டம், அதை அப்படியே பிளாட் போட்டு வித்தா கோடி கணக்குல போகும் அப்படின்னு சொல்றாருப்பா. உங்களாலையும் முன்ன மாதிரி விவசாயம் பார்க்க முடியல, என்னாலையும் விவசாயம் பார்க்க முடியாது, நான் படிச்ச படிப்புக்கு ஏதாவது சொந்தமா பிசினஸ் செய்யலாம்னு இருக்கேன்பா, அதுக்கு பணம் தேவைப்படுது இல்லையா,
அதனால நம்ம லேண்ட ஒரு நல்ல விலைக்கு வித்துடலாமே அப்படின்னு சொல்றான் ஆகாஷ். ஆகாஷ் சொல்றதை கேட்டு சேதுராமன் அதிர்ச்சி ஆகிறாரு. இல்லப்பா, உனக்கே தெரியும் நான் அந்த நிலத்தை விற்க மாட்டேன். இத்தனை வருஷமா இப்படி நிலம் விற்கணும்னு சொல்லி நீ சொன்னதே கிடையாது. ஆனா இன்னைக்கு நீ பேசுறது உண்மையாலுமே மனசு கஷ்டமா இருக்குப்பா. இப்போ நமக்கு என்ன கஷ்டம் வந்துருச்சு? நம்ம நிலத்தை ஏன் விற்கணும்? நமக்கு சோறு போடுற தாய்ப்பா நம்ம நிலம், அந்த நிலத்தை விற்கணும்னு சொல்றியே. நமக்கு மட்டும் இல்லப்பா, நம்ம கிராமத்துல எத்தனையோ குடும்பங்கள் நம்ம நிலத்தை நம்பி அவங்க குடும்பத்தை ஓட்டுறாங்கப்பா. அந்த குடும்பத்துக்கெல்லாம் நம்ம நிலம் தான் சோறு போட்டுருக்கு, அதை போய் விற்க சொல்றியே அப்படின்னு சொல்லி ஆகாஷ் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இங்க பாருப்பா ஆகாஷ், நிலத்தை விற்கிற உன் முடிவை மாத்திக்கப்பா. உனக்கு என்ன இல்லப்போ, உனக்கு எல்லாமே சேர்த்து வச்சிருக்கேன். என்னென்ன செல்வம் வேணுமோ அத்தனையும் சேர்த்து வச்சிருக்கேன். நீ இடத்தை வித்துதான் நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒண்ணு கிடையாது. அதனால நிலத்தை விற்கிற உன் முடிவை மாத்திக்கப்பா. அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவோட கால் பதியாத இடமே கிடையாது. நம்ம இடம் ஃபுல்லாவே உங்க அம்மாவோட கால் பதிஞ்சிருக்கு. அதனாலதான் உங்க அம்மா இறந்த பிறகு சுடுகாட்டுல கொண்டு புதைக்காம நம்ம நிலத்திலேயே புதைச்சிருக்கேன். உன்னோட காலத்துக்கு மட்டும் இல்லப்பா, என் பேர பிள்ளை காலத்துக்கும் என்னென்ன தேவையோ அத்தனையும் சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழுப்பா. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி சேதுராமன் ஆகாஷுக்கு அட்வைஸ் பண்றாரு. அது வெறும் நிலம் இல்லப்பா, என்னுடைய உசுறு. தயவு செஞ்சு என் உசுரை வேற யார்கிட்டயும் வித்துறாதப்பா அப்படின்னு சொல்லி சேதுராமன் சொல்லவும் ஆகாஷ் கொஞ்சம் கண் கலங்கித்தான் போறான். தன்னுடைய மனைவி கிட்ட தன்னுடைய அப்பாவோட மனநிலைமைய எடுத்து சொல்றான். ஆகாஷோட மனைவி பிரேமாவோ, என்னங்க இந்த காலத்துல போய் இப்படி இருக்காரு? நமக்கு பணம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? உங்க அப்பா விவசாயம் பார்த்தாலும் பரவாயில்ல, உங்களாலையும் விவசாயம் பண்ண முடியாது. சிட்டியில பிறந்து வளர்ந்த படிச்ச எனக்கு விவசாயம்னா என்னன்னே தெரியாது. இப்படி இருக்கும் பொழுது வெறும் நிலத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு சென்னையில பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சிருக்காரு, அவருக்கு இந்த இடத்தோட வேல்யூ நல்லாவே தெரியும். அதனாலதான் நம்ம நிலத்தை பிளாட் போட்டு வித்துட்டா கோடி கணக்குல போகும். வெறுமனை போடுறதுக்கு பதிலா ஏதாவது பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நமக்கும் ஒரு பையன் இருக்காங்க, அவன் வாழ்க்கைக்கு தேவாத மாதிரி நம்ம எதுவும் செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி பிரேமா சொல்லவும் ஆகாஷ் யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்னங்க யோசனை பண்றீங்க? நாம ஒன்றும் இடத்தை ஃப்ரீயா தரப்போறது கிடையாது. அந்த இடத்த நல்ல விலைக்கு வித்துட்டு அதுல வர காசை வச்சு நம்ம பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இது நமக்கு நன்மை தானே அப்படின்னு சொல்றா பிரேமா. இல்ல பிரேமா, அப்பா என்ன ஃபீல் பண்றாருன்னா, நம்ம நிலத்தை வித்துட்டோம்னா நம்ம நிலத்தை நம்பி வாழ்ற 20-25 குடும்ப நிலைமை என்ன ஆகுதுன்னு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எங்க நிலத்துல தான் அம்மாவோட சமாதி இருக்கு, அதனால இடத்தை வித்துட்டோம்னா இடத்தை வாங்குறவங்க அந்த சமாதியை தூக்கிடுவாங்க. அதனால அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாருன்னு சொல்லும் பொழுது, இங்க பாருங்க செத்து போனவளை விடுங்க, உயிரா வாழ்றதுக்கு வழியை சொன்னா நீங்க செத்து போனவளை தூக்கிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி பிரேமா ஆகாஷ்ல பயங்கர சண்டை போடுறா. ஆகாஷோட அப்பாவோ நிலத்தை விற்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. மனைவியோ வெறும் நிலத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, வித்துட்டு பணமாக்கி சொந்தமா பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இதுல நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லி தெரியாம ஆகாஷ் குழம்பி போய் நிக்கிறான். காலப்போக்குல நிலம் சம்பந்தமா ஆகாஷுக்கும் பிரேமாவுக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது. பிரேமா பேச்சுவாக்குல, உங்க அப்பா பேச்சை கேட்டீங்கன்னா அவரு கூட வாழுங்க, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். பணக்கார வீட்டுல பிறந்தேன்னா உன்னை லவ் பண்ண குடுறதுக்காக இன்னும் எத்தனை நாள் இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்றது? எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். நான் தான் பிடிவாதம் பண்ணி உன்னதான் கட்டிக்குவேன்னு சொல்லி வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி காரசரமா பொறிஞ்சு தள்ளுறா பிரேமா. ஒரு கட்டத்துல கோபத்தின் உச்சிக்கு போன ஆகாஷ் அப்பா சேதுராம கிட்ட கோபமா பேச ஆரம்பிக்கிறான். பாத்தியாப்பா என் வாழ்க்கைய, இப்படியே வாழ்க்கை புருஷன் மாதிரி சண்டையாக போகணுமா? இதுதான் உங்க ஆசையா? நீங்களும் அந்த நிலத்தை யூஸ் பண்ண மாட்டீங்க, எனக்கும் பிரயோஜனமா இருக்க விட மாட்டீங்க, உங்களுக்கு தான் உடம்பு ஒத்துழைக்கல, விவசாயம் பண்ண முடியல. அப்புறம் அந்த நிலத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? அதை வித்து தொலைச்சா என்ன? தேவையில்லாம நம்ம நிலத்தை நம்பி வாழ்றவங்க என்ன பண்ணுவாங்க? உங்க அம்மா சமாதி என்ன ஆகுதுன்னு சொல்லி சென்டிமெண்டே பேசி பிடிவாதம் பண்ணி என் வாழ்க்கையை சந்தோஷத்தை போக்குறீங்கப்பா. எங்க அம்மா இருந்திருந்தா என் வாழ்க்கை இப்படி புருஷன் மாடு சண்டையா போக விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி ஆகாஷ் சொல்லும் பொழுது சேதுராமன் உடஞ்சி போறாரு. ஐயா ஆகாஷ், என்னப்பா இப்படி சொல்ற? அப்பா மட்டும் கிடையாதுப்பா நானு, உனக்கு அம்மாவும் நான் தானே. அப்பாவா இருந்து நம்ம பரம்பரை சொத்தை விற்க வேண்டாம், சோறு போற நிலத்தை பிளாட் போட்டு விற்க வேண்டாம். நமக்கு இப்ப என்ன கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்ன, நீ கேட்க மாட்ற. உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இல்லாம இருக்கிறதான் எனக்கு ஆசையான்னு கேட்கற. இதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லப்பா, உன் இஷ்டம் கூட செய்ப்பா. ஆனா நம்ம வயல்ல இருக்கிற அம்மாவோட சமாதியை மட்டும் ஏதும் பண்ணிடாதீங்க. அது வெறும் சமாதி இல்லப்பா, என்னுடைய கோவில். அம்மாவோட சமாதி இருக்கிற அந்த இடத்தை மட்டும் வித்துட்டு நீ மத்த நிலத்தை வித்துக்குப்பா. நீ உன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுப்பா, ரொம்ப சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லவும் ஆகாஷுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆகாஷ் மட்டும் இல்ல, ஆகாஷ் மனைவி பிரேமாவும் சந்தோஷத்தின் உச்சிக்கே போயிடுறாங்க. அடுத்தபடியா சேதுராமன் கண்ணு முன்னாடியே அவருடைய 20 ஏக்கர் நிலம் பிளாட் போட்டு துண்டு துண்டா விற்கப்படுது. 1 ஏக்கர் 1 கோடின்னு 20 கோடிக்கு அந்த இடத்தை வித்துட்டாங்க. ஆகாஷ் பிரேமா 20 கோடியை மொத்தமா பார்த்துட்டு சந்தோஷத்துல திளைக்கிறாங்க. சேதுராமனோ ஒரு வீல் சேர்ல பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அவருடைய கவனம் மொத்தமோ தன்னுடைய மனைவியோட சமாதியை இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும்தான் கண்ணும் கருத்தமா இருக்காரு. ஆகாஷ் கண்டிப்பா தன்னுடைய அம்மா சமாதியை ஒருபோதும் இடிக்க விட மாட்டான்னு சொல்லி நம்பிக்கையா இருக்காரு. ஆனா கொஞ்ச நாள்ல அந்த சமாதியும் இடிக்கப்பட்டு விட்டது. இடத்தை வாங்கினவங்க பிளாட்டுக்கு மத்தியில சமாதி இருந்தா எங்களால சேல்ஸ் பண்ண முடியாதுப்பா, அதனால இந்த சமாதியை நாங்க இடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 20 கோடி ஆகாஷ் கண்ணை மறைச்சிருச்சு. ஓகேன்னு சொல்லிடுறான். அடுத்தபடியா அம்மாவோட சமாதியை தரமாட்டமாக்கிட்டாங்க.
தன்னுடைய மனைவியோட சமாதியை தன் கண் முன்னாடி எடுக்கும் பொழுது தன்னுடைய தாயின் சமாதி எடுக்கிறாங்க, ஆனா அதை தடுக்காம பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி செய்யறானேன்னு சொல்லி சேதுராமனுக்கு துக்கம் தொண்டை அடைக்குது. கொஞ்ச நேரத்துல வீல் சேர்லயே மயங்கி விழுந்துட்டாரு சேதுராமன். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பாக்குறாங்க, அங்க டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க அவர் இதயம் பாதிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குப்பா, அதனால அவருக்கு பிரெயின்ல உள்ள ரத்த குழாய் வெடிச்சிருச்சு, அவரால் பேசவோ நடக்கவோ முடியாது, அவர் ஒரு பொம்மை மாதிரி தான் இனிமே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாளா சேதுராமன் வீட்டுல வச்சு பாக்குறாங்க, அதுக்கப்புறமா சேதுராமன் அப்படியே பொம்மை மாதிரியே படுத்த படுக்கையே படுத்திருக்காரு. அடுத்த கொஞ்ச நாள்ல ஆகாஷ் அதே தஞ்சாவூர்ல ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கட்டி பெரிய ஆளாயிட்டான். ஒரு கட்டத்துல வீல் சேர்ல நடக்க முடியாத பேச முடியாம இருக்கிற சேதுராமனுக்கு பணிவிடை செய்ய என்னால முடியாது, வேணும்னா ஒரு வேலையால வச்சுக்கோங்கன்னு சொல்லி இல்லனா ஏதாவது ஹோம்ல சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மருமகள் பிரேமா துடியா துடிக்கிறா. ஆகாஷ் கிட்ட தினமும் சண்டை போடுறா, ஆனா ஆகாஷோ பிரேமா கணத்துல பலாதான் அரைஞ்சிடறான். என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பாவை ஹோம்ல சேர்த்து விட சொல்லுவ, அவரை கவனிச்சுக்கிறது நான் இருக்கேன், நான் ஒரு பையன் குத்துக்கல் மாதிரி இருக்கும் பொழுது எங்க அப்பாவை நான் ஹோம்ல சேர்த்து விடணும், நீ என்ன எங்க அப்பாவை பெருசா பாத்து கிளிக்கிற, எங்க அப்பாவுக்கு சாப்பாடு மட்டும் செஞ்சு தர, மத்த பணிவிடை எல்லாம் நான் தானே செய்யறேன், உனக்கு என்ன கஷ்டமா போகுது அப்படின்னு சொல்லி பிரேமா கிட்ட சண்டைக்கு போறான் ஆகாஷ். நான் பிசினஸ் விஷயமா வெளியே போனா மட்டும்தான் எங்க அப்பாவை கவனிச்சுக்கிற பாத்துக்கிற, அது கூட உன்னால செய்ய முடியாதா, உங்க அப்பாவுக்கு இப்படி நிலைமை வந்திருந்தா நீ சும்மா விடுவியா, இல்ல நான் தான் பாத்துட்டு சும்மா இருப்பானா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ எங்க அப்பாவுக்கு இதே நிலைமை வரும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா, எப்போ எங்க அப்பாவை பத்தி பேசுனீங்களோ இனிமே உங்க அப்பாவுக்கு நான் சமைச்சு தர மாட்டேன், நீங்களே சமைச்சு கொடுத்துங்க, இல்லையா வேலையால வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சண்டையை போடுறா பிரேமா. ஒரு கட்டத்துல சண்டை பெருசா போகவும் ஆகாஷுக்கு நிம்மதி இல்லாம போகுது. வீல் சேர்ல பொம்மையா உட்கார்ந்து இருந்த சேதுராமனுக்கு இப்ப அழுவுதான் முடியுது. என்னால உங்களுக்கு சண்டை வேணாம்பா, என்ன ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சைகையில சொல்றாரு சேதுராமன். பிரேமாவுக்கு ரொம்பவும் ஹாப்பி ஆகுது, தொல்லை விட்ட மாதிரி ஃபீல் பண்றா. ஆகாஷ் பிரேமா கிட்ட ரொம்பவும் வாக்குவாதம் பண்றான், எங்க அப்பாவை ஹோம்ல சேர்த்து விட மாட்டேன்னு சொல்லி ரொம்பவும் கரார் பண்றான். அதுக்கு பிரேமா, ஹோம்ல சேர்க்கலனா உங்க அப்பாவை பணிவிட பண்றதுக்கு வேற ஆளை செட் பண்ணிக்கோ, இல்லைன்னா என்னை விட்டுருங்க, எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணினா நான் எங்க அப்பா வீட்டுக்கு ஓடி போயிடுவேன்னு சொல்லி பிரேமா பயங்கரமா சண்டை போட்டுருக்கா. ஆனா ஆகாஷ் குடும்பம் கெட்டு விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு, நான் பிசினஸ் விஷயமா வெளியே போனா கூட இனிமே பிரேமா நம்ம அப்பாவுக்கு சரியா கவனிக்க மாட்டா, அதனால நம்ம அப்பாவை ஒரு நல்ல ஹோம்ல சேர்த்து விட்டுறான்னு சொல்லி முடிவு பண்றான். அடுத்தபடியா ஆகாஷ் தன்னுடைய அப்பா சேதுராமனை ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டுட்டு மாசம் மாசம் அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்துட்டு வரான். பிரேமா மேல உயிரியா வச்சிருக்கிற ஆகாஷ் பிரேமாவை ஒரு அளவுக்கு மேல கண்டிக்க முடியல, அவசரப்பட்டு ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுதான் அப்புறம் ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்குன்னு சொல்லி நினைச்சு பிரேமா கிட்ட சண்டை போடாம அப்பாவை ஹோம்ல சேர்த்து விட்டுட்டான். அதுக்கப்புறமா பிரேமா சொல்ற மாதிரிதான் ஆகாஷ் நடந்துட்டு வரான். ஒரு கட்டத்துல ஆகாஷ் தன்னுடைய பிசினஸ் விஷயமா 3 மாசம் வெளிநாட்டுல தங்குற நிலைமை வந்துருச்சு, அதனால பிசினஸ் முடிச்சுக்கிட்டு ஆகாஷ் இந்தியா திரும்பி வந்து நேரா தன்னுடைய அப்பா இருக்கிற ஹோமுக்கு போறான். ஆனா ஹோம்ல உள்ளவங்களாம், உங்க அப்பா இங்க கிடையாதுங்க, 2 மாசமா உங்க மனைவி உங்க அப்பாவுக்கு தேவையான ஃபீஸ் கட்டல, அந்த நேரத்துல உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம வேற போயிடுச்சு, எங்க ஹோம்ல வேலை பாக்குற ஒருத்தர் தெரியாம உங்க அப்பா கிட்ட வயசாயிடுச்சு, பெத்த அப்பனை ஹோம்ல சேர்த்திருக்காங்க, ஆனா அதுக்கு உண்டான ஃபீஸையும் கட்ட மாட்டாங்க, இப்போ இந்த பெரியவருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, இந்த ஆள் செத்துட்டா கூட இவரை பாக்குறதுக்கு அவர் பையன் வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அவர் அப்படி சொல்லவும் உங்க அப்பா அழுதுட்டாருங்க, நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த ஆளுகிட்ட சண்டை போட்டேன், எதுக்காக தேவையெல்லாம் வாய் விட்டீங்க, அந்த அப்பாவோட பையன் ரொம்ப நல்ல பையன், அவர் எங்க வெளிநாடு போயிருக்காரு, ஃபீஸ் கட்டலாம் என்ன நாங்க பாத்துக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டோம், உங்க அப்பா கிட்ட சாரி கேளான்னு சொல்லி அங்க போனா உங்க அப்பா அங்க காணுங்க, வீல் சேர்ல ஒரு பெரியவர் வெளியே போனதை கேமராவில பதிவான வீடியோ மட்டும்தான் இருக்கு, உங்க அப்பாவை கோச்சுக்கிட்டு ஹோமை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், 2 நாளா நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம், உங்களுக்கு போன் பண்ணி பார்த்தோம் நாட் ரீச்சபிளா இருந்துச்சு, உங்க மனைவி கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா ட்ரை பண்ணிட்டு இருந்தான், அவங்க சென்னையில போய் தங்கிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு, நல்ல வேலையா நீங்களே வந்துட்டீங்க, எங்க சைடு தவறுக்காக நாங்க ரொம்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், பிளீஸ் உங்க அப்பாவை சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்க, போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லவும் ஆகாஷ் நில குளிஞ்சு உட்கார்ந்துட்டான், கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான், எங்க போய் எங்க அப்பாவை தேட முடியும்னு சொல்லி தவிக்கிறான். சேதுராமனை அவர் எங்கெங்கெல்லாம் போவாரோ அங்கெங்கெல்லாம் போயிட்டு 2 நாளா தேடி பாக்குறான் ஆகாஷ். அடுத்த நாள் தீபாவளி, ஆகாஷோட ஷாப்பிங் மால் மக்கள் கூட்டத்துல நிரம்பி வழியுது. அப்போ பிரேமாவும் பிரேமாவோட அப்பாவும் தீபாவளிக்கு டிரெஸ் எடுக்க தன்னுடைய ஷாப்பிங் மாலுக்கு வராங்க. ஆகாஷ் அப்பாவை காணுமேனு சொல்லி ரொம்ப விரக்தியில இருக்காரு. அந்த டைம்ல ஆகாஷோட மாமனர் வந்து, மாப்பிள நான் சொன்னல ஷாப்பிங் மால் கட்டுங்கன்னு, அதே போல செஞ்சீங்க, இப்ப பாருங்க உங்க நிலைமைய, இன்னும் கொஞ்ச நாள்ல தஞ்சாவூர்லயே மிகப்பெரிய பணக்காரா நீங்க வந்துட போறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்காரு. உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டிருந்தீங்க, இன்னாரா ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸுக்கு ஓனரா இருந்திருக்க மாட்டீங்க, இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற ஒரு கடையில துணி எடுக்க வர ஒரு சாதாரண கஸ்டமரா தான் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே நக்கல் அடிக்கிறாரு ஆகாஷோட மாமனார். மிகப்பெரிய பணக்காரர்கள் மத்தியில ஒரு பணக்காரா நின்றுகிட்டு இருக்கிற ஆகாஷுக்கு தன்னுடைய அப்பா சேதுராமன் எங்க போயிட்டாரு அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா பிரேமாவோ ஆகாஷோட அப்பாவை காணுமேனு சொல்லி கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்ல, அவ ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கா. பிரேமாவோட செயல் ஆகாஷுக்கு பயங்கர கோபத்தை வரவழைச்சாலும் அந்த கோபத்தை வெளிக்காட்டிக்காம அப்படியே சைலண்டா நிக்கிறான்.
அந்த டைம்ல ஆகாஷோட பையன், அப்பா ஒரு 100 ரூபாய் இருந்தாங்க, ஒரு தாத்தாவுக்கு உதவி பண்ணணும், நம்ம ஷாப்பிங் மால்ல வெளியே வீல் சேர்ல உட்காந்துருக்காரு, அவருக்கு பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருக்காரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், கொடுங்க 100 ரூபான்னு சொல்லி அவசரப்பட்டு வாங்கிட்டு போறான். உடனே பிரேமா, டே பிச்சைக்காரனுக்கு உதவி பண்ணோம்னா 5-10 கொடுடா, 100 ரூபா தருவ அப்படின்னு சொல்லுவோம். இல்லம்மா, அப்பா தான் சொன்னாரு, நம்ம யாருக்காவது காசு கொடுத்தா பிச்சையா போடக்கூடாது, உதவியாதான் செய்யணும்னு சொல்லி. அதுவும் இல்லாம அந்த தாத்தாவை பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்குமா, நடக்க முடியலம்மா, பாக்குறதுக்கு நம்ம தாத்தா மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். ஆகாஷுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே ஷாப்பிங் மால் வாசலுக்கு ஓடி வரான் ஆகாஷ். அங்க ஷாப்பிங் மால் வாசல்ல பிச்சைக்காரர்களோட பிச்சைக்காரர்களா நம்ம சேதுராமன் வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே ஆகாஷ் பதறி போறான், தரையில விழுந்து அப்பான்னு கத்திக்கிட்டே ஓடுறான். தன்னுடைய அப்பா சேதுராமன் காலில் விழுந்து கதறி கதறி அழுகுறான் ஆகாஷ். சேதுராமன் முகத்தை பார்க்கவே கூச்சப்படுறான் ஆகாஷ். எங்கப்பா போனீங்க, மலை மாதிரி புள்ள இருந்து இப்படி உங்களை பிச்சைக்காரர்களை விட்டுட்டேன்னு சொல்லி பயங்கரமா அழுகுறத பார்த்தா அந்த ஷாப்பிங் மால உள்ளவங்களாம் நம்ம ஆகாஷை பார்த்து பரிதாபப்படுறாங்க. சேதுராமன் காலில் விழுந்து ஆகாஷ் அழுகுறத பார்த்து அந்த ஷாப்பிங் மால்ல உள்ள கஸ்டமர் எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க. உடனே பிரேமா, என்னங்க என்ன இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி மானத்தை வாங்குறீங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளாயிட்டீங்க, இப்போ எவ்வளவு பெரிய ஓனர், இப்படி பிச்சைக்காரர் கூட்டத்துல போயிட்டு அங்க உள்ள பிச்சைக்காரன் காலில் விழுந்து அழுகுறீங்களே, உங்களெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி பிரேமா ஆகாஷ் திரிட்டு இருக்கா. உடனே ஆகாஷுக்கு பயங்கர கோபம் வருது. பிரேமா கன்னத்துல ஓங்கி ஓங்கி அறையறான். பிரேமா அப்பா கிட்ட போயிட்டு, உங்க மகளை கூட்டிட்டு மரியாதையா உங்க வீட்டுக்கு போயிடுங்க, என்னுடைய அப்பாவை கூட்டிட்டு நான் எங்க வீட்டுக்கு போறேன், உங்க மக எங்க வீட்டுல வாழ வேண்டாம்னு சொல்லிட்டு சேதுராமன் வாழ்ந்த அதே கார வீட்டுக்கு சேதுராமனை கூட்டிட்டு போறான் ஆகாஷ். தன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்த தன்னுடைய கணவன் ஆகாஷ் அப்பாவுக்காக இப்போ என்னைய அடிச்சிட்டாருன்னு சொல்லி, அப்பா மேல எந்த அளவுக்கு பிரியமா இருக்காரு இந்த ஆகாஷ், இவரை போய் நம்ம அப்பாவை விட்டு பிரிக்க பார்த்தோமேன்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறா பிரேமா. பொதுவா நம்ம வாழ்க்கையில செய்யற மிகப்பெரிய தவறு வயதான காலத்துல பெத்தவங்களை பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு ஹோம்ல சேர்த்து அவங்கள தவிக்க விடுறதுதான். இன்னைக்கு பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு எத்தனையோ மகன்கள் தன் பெத்தவங்களை ஹோம்ல சேர்த்து விட்டுதான் இருக்காங்க. அவங்கள்கிட்ட எல்லாம் நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், பெத்தவங்களை வயதான காலத்துல தவிக்க விடாதீங்க, ஹோம்ல சேர்க்காதீங்க, அவங்க இந்த காலத்துல ஒரு குழந்தையதான் இருப்பாங்க, அவங்கள பக்கத்துல இருந்து பாதுகாத்துங்க அப்படின்னு சொல்லி நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுங்கிற பெல்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் சேரும். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Thank you for watching.